பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ பிகாம் பிஎஸ்சி இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தமான எந்த ஒரு கோர்ஸும் நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கிற காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழர் கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேன்செட் 2021 எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையா, ஸோ உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிங்களா இல்லையா, ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முதல்ல இருக்குதுன்னு சொன்னாங்க, அப்புறம் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க, அப்புறம் மறுபடியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பிகாஸ் என்ன விஷயம் அப்படின்னா, ஏன் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் போன வீடியோவில் அப்படின்னா, அந்த கவுன்சிலிங் ஷெடியூலில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கொடுத்துருந்த தேதியே எடுத்துட்டாங்க. தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டெப்பையே தூக்கிட்டாங்க. ஸோ மொத்தம் 10 ஸ்டெப்பு, அதில் 9 ஸ்டெப் மட்டும்தான் இருந்தது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்த தேதியை மொத்தமாகவே தூக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ ஒருவேளை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இல்லையோ, அப்படியே இருந்தாலும் நமக்கு தெரியாமல் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ போன வீடியோவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றி போட்டிருந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு வேலையை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா இப்படியெல்லாம் இருக்கும், ஸோ எதுக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், இல்லை கால் பண்ணி கூட கேளுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தோம். தென் ஃபைனலாக ஒரு விஷயம் சொன்னேன், என்ன அப்படின்னா, ஒருவேளை எனக்கு இன்னொரு அப்டேட் கிடச்சிதுன்னா நானே மறுபடியும் மாற்றி சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ அந்த அப்டேட் தாங்க இது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, எம்பிஏ எம்சிஏக்கான கவுன்சிலிங்கில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் பண்ண எல்லா மிஸ்டேக்ஸையும் அவங்க கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமான மிஸ்டேக்ஸை அவங்க எதை பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களோட ஜெண்டர் அண்டு உங்களோட கம்யூனிட்டி இது ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அது முடிச்சுட்டு மூணாவதாக, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிஜிபிஏ மேக்ஸிமம் மார்க் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மார்க் நீங்கள் கொடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மூணு விஷயத்தை மெயினாக பார்க்குறாங்க. ஸோ இந்த மூணு விஷயம் வந்து கரெக்டாக இருந்தாலே போதும், ஏன்னா ரேங்க் லிஸ்ட் விடுறதுக்கு இந்த மூணு தான் முக்கியம் சரிங்களா. பிகாஸ் ஜெண்டர் வந்து உங்களோட ஃபோட்டோ பார்த்தாலே தெரிஞ்சிடும், அதை வச்சு கொடுத்துருவாங்க. அடுத்தது டேட்டா ஆஃப் பர்த் கூட ஆல்ரெடி அதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், ஒருவேளை நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தாலும் அதுவும் வெரிஃபிகேஷனில் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. தென் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, அவங்களுக்கான வாய்ப்பும் தராங்க. ஸோ அந்த விஷயமும் நான் கேள்விப்பட்டேங்க சரிங்களா. இப்போது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க போகிறேன். என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு, ஸோ அவங்களுக்கு அப்ளிகேஷனில் சேஞ்சஸ் ஆகிருக்கு, அந்த சேஞ்சஸ் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க இப்போது அந்த சேஞ்சஸை பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இதில் மெயினான விஷயமாக நீங்கள் வந்து அந்த மார்க்கை பார்த்துக்கோங்க சரிங்களா. மேக்ஸிமம் மார்க் என்ன போட்டிருக்காங்க, அதேமாரி அப்டேட் மார்க் பார்த்துக்கோங்க. கீழே டோட்டல் ஆஃப் மேக்ஸிமம் மார்க் 3300 ப்ரீ ஃபைனல் செம்மில், எடுத்திருக்கக்கூடிய மார்க்கு 2109, பெர்சன்டேஜ் 63.90. அதில் இங்கே பார்த்தீங்களா, ஓவரால் டோட்டல் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அதெல்லாம் டேஷ் டேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் பழைய ஓல்டு அப்ளிகேஷன். இவங்களுக்கு வெரிஃபிகேஷனில் சேஞ்சஸ் ஆகி நியூ அப்ளிகேஷன் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்களுக்கான நியூ அப்ளிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அவங்களோட ஓவரால் மார்க்கு 2500 அப்படின்னு வந்துருச்சு, பெர்சன்டேஜ் 63.75 வந்துருச்சு. கீழே பாருங்கள், டோட்டல் மேக்ஸிமம் மார்க் 2500, அதில் அவங்க ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் வரையும் வாங்கினது 1594, பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் 63.75 அப்படிங்கிறது வந்துச்சு இல்லையா. ஸோ அவங்க 5 செம்மு தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 5 செம் வரையும் அவங்களே கொடுத்துட்டாங்க, 6வது செம் ஃபில் பண்ணல விட்டாங்க. ஸோ இது தாங்க, இந்த விஷயந்தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்க மாற்றிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அவங்கவுங்களோட சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இருக்கிற வரைக்கும் மார்க்கை கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையா, இதில் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன், மேலே இருக்கிறது ஓல்டு, கீழே இருக்கிறது நியூ அப்ளிகேஷன். அந்த ஓல்டு அப்ளிகேஷனில் பாருங்கள் அந்த ஓவரால் டோட்டல் எதுவுமே கிடையாது, ஆனால் நியூ அப்ளிகேஷனில் பாருங்கள் ஓவரால் டோட்டல் வந்திருக்கு, பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதே மாதிரி கீழே இந்த டோட்டல் ஒப்டைன் மார்க்கு மேக்ஸிமம் மார்க் எல்லாமே மாறி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த விஷயம் தாங்க, இதை தான் அவங்க மாற்றிருக்காங்க. இதுதான் வந்து
சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்ததுக்கான ஒரு ப்ரூஃப். அடுத்து இன்னொரு ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு ப்ரூஃபுங்க. மேலே இருக்கக்கூடியது பழைய ப்ரூஃபு, கீழே இருக்கக்கூடியது நியூ அப்ளிகேஷன். இந்த மேலே இருக்கிறதுல பாருங்கள் அவர் சிஜிபிஏவை கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் கீழே இருக்கிறது பாருங்கள் மேக்ஸிமம் மார்க்காக வந்திருக்கு. ஸோ மேலே இருக்கிறது தான் இவர் கொடுத்ததுங்க. ஸோ இவர் அப்ளை பண்ணும்போது சிஜிபியை கால்குலேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு செமுக்கும் 10 சிஜிபியை, அதில் அப்ளைன் பண்ண சிஜிபியை கொடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இவர் கொடுத்துருக்காரு. 100 கொடுத்து அதில் அப்ளைன் மார்க் கொடுத்து பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருக்காரு. இது வந்து தப்பு அப்படிங்கிறதால அவங்க சரி பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இவரோட சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருப்பார்ல, அந்த 6 செமஸ்டரோட சர்டிஃபிகேட்டையும் எடுத்து அதில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத டோட்டல் மார்க்காக போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க்காக போட்டு அந்த டோட்டல் மார்க்கில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி, ஸோ கரெக்டாக ப்ரீ ஃபைனல் செமஸ்டரில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தான் நடந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு ப்ரூஃபுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இது வந்து ரியல் ப்ரூஃப்ஸ். இதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதை நடத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், போய் உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சேஞ்சஸ் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் எனக்கு சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் என்னை கால் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு ஒரு சொன்னாங்க. ஸோ ஒரு ரெண்டு பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது கால் வருது, அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை தயவு செஞ்சு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த நம்பருக்கு தான் கால் வருதான். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்களே கேட்டிருக்காங்க, ஸோ உங்களோட சிஜிபிஐ கால்குலேஷன் என்ன மெத்தடு நீங்கள் சொல்லுங்கள், ஸோ உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும் எடுத்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் எடுத்து பார்த்து சொல்லியிருக்காரு, அதை பார்த்து தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, தென் இன்னொருத்தவங்களுக்கும் அதே மாதிரி கால் வந்திருக்கு. ஸோ கால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, உங்களோட செமஸ்டர் மார்க் ஷீட்லாம் அப்லோட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து எனேபிள் பண்ணிவிடுறோம், ஃப்ரீஸ் அப்லோட் எனேபிள் பண்ணுறோம், நீங்கள் மறுபடியும் அப்லோட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீஸ் கொடுங்க, நாங்கள் இன்னொரு தடவை உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அப்போ கால் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஃபேஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது உங்களுக்கு மறுபடியும் நாங்கள் கால் பண்ணுறோம், நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் அப்லோடை எனேபிள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனால் இன்னும் எனேபிள் ஆகலை அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் போன வருஷம் எப்படி நடந்ததுன்னா, இதெல்லாம் ரிமார்க்ஸாக கொடுத்துட்ருந்தாங்க, அந்த பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் இல்லையா, ரிமார்க்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம போய் சரி பண்ணோம். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு அதில் வந்து மென்ஷன் பண்ணுறதில்ல, கால் பண்ணுறாங்க டைரெக்டாக. ஸோ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களா, உடனே கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, இது சரி பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜெண்டர் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சொன்னீங்கன்னா, ஸோ ஓகே உங்களோட நேம்லாம் எழுதிட்டு வெரிஃபிகேஷன் அப்போ நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்றவாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு மெயில் ஒன்று போட்டுருங்க, அதே மாதிரி ஒரு கால் ஒன்று பேசிடுங்க. ஸோ அந்த மெயில் ஐடி அந்த ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு ஜிசிடி வெப்சைட்டில் இருக்குது, ஜஸ்ட்டு கால் பண்ணி சொல்லுங்கள். கால் என்கேஜாக தான் இருக்கும், மறுபடியும் ட்ரை பண்ணால் தான் எடுப்பாங்க சரிங்களா, ஏன்னா நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். இது நடத்தது ஒரு மெயில் ஒன்றும் அவங்களுக்கு எழுதி போட்டுருங்க, இந்த மாதிரி நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னோடய அப்ளிகேஷன் நம்பரு, இது என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது என்னோடய நேமு, டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் எனக்கு வந்து மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி இப்போ நான் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் விட்டேன் அப்படின்னா அதையும் ஒரு மெயிலாக போட்டுருங்க, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் விட்டேன், நான் 5 செமஸ்டர் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், 6வது செமஸ்டர் இப்போ தான் எனக்கு கொடுத்துருக்காங்க, இல்லை 6வது செமஸ்டர் எனக்கு இது வரைக்கும் ரிசல்ட் வரல, இன்றைக்கி வந்துருச்சு, ஸோ இதை வந்து நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு எனேபிள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி ஒரு மெயில் ஒன்றும் ஒரு கால் ஒன்றும் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் வரும். ஸோ அப்போது நீங்கள் மறுபடியும் அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் இப்போது ஓகே நான் ரெடியாக இருக்கேன் நான் அப்லோட் பண்ணிடுறேன், இல்லை நான் வந்து தப்பாக என்னோடய மார்க்ஸ் எல்லாம் போட்டேன் அது அப்படின்னா, மார்க்ஸ் தப்பாக இருந்தால் அவங்களே கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி சரி பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, இதை சொல்கிறதுக்காக தான் இந்த அப்டேட்டு. ஸோ கூடவே உங்களுக்கு ப்ரூஃபையும் காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். தென் ஒரு சிலர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் பார்த்தேன், ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணும்போது அப்ளிகேஷனில் என்னோடய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணும்போது ஃபோட்டோ சிக்னேச்சரும் வந்திருக்கு, இது வெரிஃபிகேஷனா அப்படின்னு கேட்டிங்க. இதுக்கும் வெரிஃபிகேஷன் சம்மந்தம் இல்லைங்க, நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணால் ஃபோட்டோவும் சைனும் வராது. இதுவே சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ சைன் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்துட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனில் ஃபோட்டோவும் சைனும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ இதுக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சம்மந்தம் இல்லை, உள்ளே இருக்கிற மார்க்கு, நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி, ஜெண்டர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தப்பாக இருந்து அது மாறி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். தென் முக்கியமாக நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய உங்களோட மார்க் மாறியிருக்கு அப்படின்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கால் வந்திருக்கும். ஒருவேளை கால் வராமே மார்க் மாறியிருக்கு அப்படின்னா நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, மார்க் மட்டும் தப்பாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது அப்படிங்கிற விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.